ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மாணவ செல்வங்களுக்கு எல்லாருக்குமே வந்து காலை வணக்கம். இப்பொழுது இன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள அனைத்து விதமான பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்று வந்து விடுமுறை. ஓகேங்களா, தமிழகத்தில் வந்து இன்றைக்கி வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவளை வந்து இந்த சின்ன சின்ன பசங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1 முதல் 5 வரைக்கும் படிக்கும் மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு வந்து ஸ்கூலுக்கு வந்து போக ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா தமிழகத்தில் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தவிர மீது எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா 1-ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து ஆஃப் வெளி லீவ் விட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீஓப்பன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து 1 வீக் வந்து நீங்கள் போவீங்க சொல்லாங்களா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 4 நாட்கள் இல்லை 5 நாட்களுக்கு வந்து நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கு வந்து பொங்கல் விடுமுறை. ஓகேங்களா, தமிழர் திருநாளை ஒட்டி வந்து விடுமுறையானது விடுவாங்க. ஓகேங்களா, அதனால் வந்து யாரும் வந்து ஸ்கூல்ஸ் திருப்பி வச்சுட்டாங்களே வந்து சின்ன சின்ன 1-5 மாணவர்கள் வந்து கவலைப்படாதீங்க, அதுக்கப்புறம் வந்து லீவ் ஆனதுருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதும் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் வந்து இந்த ரிவிஷன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு சில ஸ்கூல்ஸில் 9ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு சில ஸ்கூல்ஸ் 2ஆம் தேதி 3ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அது இப்போ கூட வந்து ஒரு சில மாணவர்கள் வந்து குவஷின் பேப்பர் வீடியோ போடுங்க போடுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளையிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னென்ன குவஷின் பேப்பர் வேணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் வாயிலாவோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயே வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து போடுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த குவஷினை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சம்திங் வந்து எங்களுக்கு வந்து எப்பத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரும் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு அதாவது அதை முடியறதுக்குள்ளே எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலுக்குள்ளே வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். உங்களுக்கு மே மந்த்துக்குள்ளே வந்து ரிசல்ட்டை வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அதில் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது, கொடுத்துருவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சந்திக்கலாம்.